கார்லிக் பிரெட்டு செய்கிறதுக்கு முதல்ல 50 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா நசுக்கி விட்டு அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி, சிறுசாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஓரிகோனோவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சால்டட் பட்டராக இருந்துச்சுனாக்கா நம்ம உப்பு சேர்த்த வேண்டியதில்லை. சால்டட் பட்டராக இல்லாமல் இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விட்டு நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். இப்போ எல்லா ப்ரெட்லேயுமே வந்து தடவி வச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓகேவா? ~180°C 10 நிமிஷம் நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாம். கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது அப்படியே.